வணக்கம், நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நம்முடைய நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற இந்த இயற்கை கருத்தரிப்பு மையம் இந்த ஒரு சீரீஸில் வந்து இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு தம்பதிகள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசண்டாக நம்மளுக்கு வந்த ஒரு கமெண்டில் ஒரு கேள்வி, இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கே முரளி அப்படிங்கிறவர், திருமணம் நடந்தது 3 வருடம் ஆகும், ஆனால் 3 முறை கரு கலைந்து விட்டது, என்ன காரணம் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த மேப் பேஜில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு, இது வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர் பார்த்திங்கன்னா, இது கோயம்புத்தூர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டரோட இந்த பக்கத்தில் வந்து இந்த கேள்வி. இதில் வந்து அதுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு தொடர்ந்து கலைய பல காரணங்கள் உண்டு. அது வந்து நம்பர் 1 வந்து கர்ப்பப்பையும், பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையிலையும் அவங்களுடைய ஹார்மோன்கள்லையும் மாற்றம் இருந்ததுன்னா கரு வந்து தங்காமல் அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து கர்ப்பப்பையில் தொற்று நோய் கிருமிகள் இருந்ததுன்னா அந்த கருவை வளர விடாமல் செய்யும். 3வது வந்து கருவு முட்டையில் கோளர் அப்படிங்கிறது வந்து அந்த கரு ஃபார்ம் ஆகிறப்ப அந்த குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு அனால் அதில் வந்து ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். 4வது வந்து விந்தணு கருமுட்டை இவற்றில் ஏதோ ஒன்றில் டிஎன்ஏ ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது. இப்போ வந்து முதலாவது முட்டை பற்றி சொன்னேன், பட் நிறைய பேருக்கு விந்தணுக்களில் வந்து மார்ஃபாலஜி அப்படிங்கிறது, அதை பற்றி நான் ஒரு நியூ வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. அந்த மார்ஃபாலஜி அப்படிங்கிறதுல வந்து விந்தணுவோட தலை, வால், கழுத்து இந்த பகுதிகளில் வந்து பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த விந்தணுக்கள் வந்து சேர்ந்து ஒரு குழந்தை ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அதில் பாதிப்புகள் வரலாம். அந்த ஆணின் விந்தில் டிஎன்ஏ கோளாறு இருந்தாலும் இந்த ரெண்டும் சேர்றதில், ஆணுடைய முட்டையும் பெண்ணுடைய, ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய முட்டையும் சேரும்போது அதில் வந்து சில மாற்றங்கள் வரும்போதும் ஒரு கரெக்டாக ஒரு ஆரோக்கியமான ஒரு இணைதல் ஏற்படாமல் சில குறைபாடுகளோடு அந்த இணைவு ஏற்படும் பொழுது அது அந்த குழந்தை வந்து வளர முடியாமல் ஆயிரும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை பற்றி விவரமாக வந்து உங்களுக்கு அருகில் இருக்கிற பெண் மருத்துவர்கிட்ட கேளுங்க. டார்ச் ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதில் வந்து பெண்ணோட ரத்தத்தில் நிறைய கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா கட்டாயமாக குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த குழந்தை கிடைக்காததுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதை இப்போ உங்களுக்கு உதாரணமாக ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. என்னடா இவ்வளோ இருக்குமானலாம் நினைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் காஸ்ட்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்ன, emedicine.medscape.com அப்படிங்கிற ஒரு பக்கத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஜெனட்டிக் காசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏர்லி ப்ரெக்னென்சி லாஸ், 50 வாரத்துக்குள்ளே 20 வாரத்துக்குள்ளே அப்படின்னா 500 கிராம் இருக்கிறதுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து அபார்ஷன் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பீட்டட் ரெக்கரண்ட் ஏர்லி ப்ரெக்னென்சி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜெனட்டிக் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஃபார்ம் கேரியோடைப் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து குரோமோசோம் ஸ்டடி பண்ணணும். அதை வந்து கேரியோடைப்னு சொல்கிறோம். சிலருக்கு வந்து ஒரு தடவை அபார்ஷன் ஆகிட்டாலே வந்து, இல்லை வீட்டில் நிறையா மற்றவர்களுக்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுதுன்னா கேரியோடைப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. தென் அந்த ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் ஆகுதுன்னா அடுத்த அபார்ஷன் ஆகி வருது இல்லையா ப்ராடக்ட், அந்த குழந்தையோட பகுதி, அந்த பகுதிக்கும் கேரியோடைப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இம்யூனாலஜிக் காசஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி பாஸ்போலைப்பிட் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஆன்டிபாடிஸ் பெண்ணுடைய உடம்பில் இருக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி. அந்த எதிர்ப்பு சக்தி வந்து இந்த குழந்தைக்கு ஒத்துக்காமையும் இருக்கலாம். இதுக்கான சில டெஸ்ட்டுகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் ஏசிஎல் இம்யூனோக்ளோபுலின் லெபார்ட்ரி க்ரைட்டீரியா, இது லேபில் வந்து இந்த IgM டெஸ்ட் பண்ணணும் ஆர் IgG பார்க்கணும், அந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. 3வது வந்து அனட்டாமிக் காஸ்ட். சில சமயம் வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை வந்து பின்னாடி யூஸ்வலாக வந்து முன்னாடி பார்த்துருக்கோம், சில சமயம் வந்து பின்னாடி பார்த்துருக்கும்போது அது மடிஞ்ச மாதிரி இருக்கும், அப்போ வந்து உள்ள குழந்தை தாங்காமல் இருக்கலாம். அதுக்கான டெஸ்ட்டு வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரோஸ்கோபி, அதான் யூட்ரஸ் உள்ளே பார்க்குறது, அந்த குழாய்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறது, வெஜன வழியாக அப்படின்னா யோனி குழாய் வழியாக ஸ்கேன் பார்க்குறது, இந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கலாம்.
அப்புறம் இன்ஃபெக்ஷுவஸ் காசஸ், சில சமயம் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, டார்ச் பேனல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி, டார்ச் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். என்வயர்மெண்டல் காசஸ், லைஃப் ஸ்டைல், ஒரு சிலருடைய வாழ்க்கை முறையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஆகி இருந்தாலும், அதிகமாக அவங்க ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சுருந்தாலும் கூட இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம். எண்டோக்ரைன் காசஸ், இதில் வந்து டயபெட்டிஸ், தைராய்டு, லியூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ், லியூட்டியல் ஹார்மோன்ஸுங்கிறது வந்து மாத விலக்கு உண்டாகிறப்ப ஒரு சில ஹார்மோன்ஸ் மாறி மாறி வரும். அந்த மாற்றங்கள் சில சமயம் ஒரு முறையாக இல்லாமல் இருக்கும்போதும் கருமுட்டை தாங்க முடியாமல் போகலாம். இது வந்து அடுத்தது வந்து ஹீமட்டலாஜிக் சேஞ்சஸ் அப்படின்னா, பிளட் வெசலில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ரத்தம் வந்து உறைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ப்ரெக்னென்சி லாஸ், ஏர்லி ப்ரெக்னென்சி லாஸ் அந்த மாதிரி வந்து அதை டிமார்க்கேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு அவர்கள் அதை முறையாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயற்கை முறை கருத்தரிப்புக்கு வந்து விந்து, வஜைனா, மாதவிலக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து மாதவிலக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி மாறி வருதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க, அது கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் 45 நாளைக்கு மேலே இது மாதவிலக்கு தள்ளி போகும்போது அது ப்ரெக்னென்சி டெஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி, இருந்தால் அப்படி தள்ளி போனாலும் ப்ரெக்னென்சி இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட நரம்பு மண்டலம் நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து 3 மாதம் கழிச்சு தான் டாக்டர்கிட்ட போகணுங்கிற எண்ணம் வச்சுக்காதீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம விரைவாக கரு பெறலாம், எப்படி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் வந்து உடனுக்குடன் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.